இருக்காதுங்க. ஸோ நிறைய ஒருத்தவங்களுக்கு பணம் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து பணம் இருந்தாலும் அது வர தடையா இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும்ல. அதனால ஒவ்வொருத்தவங்க கேட்ட கேள்வி, எனக்கு இதுலதான் பரிகாரம் வேணும், இதுல எனக்கு குறிப்புகள் வேணும்னு கேட்டது கிட்டத்தட்ட ஒரு 12 எடுத்திருக்கோம். ஓகேவா? வந்து தொழில் வியாபாரத்துல வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான இது வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கு உண்டான குறிப்புகள் வந்து இப்போ நீங்க சொல்லுவோம். சரிங்க. அதாவதுங்க, தொழிலில் இப்போ மார்க்கெட்டிங் இந்த மாதிரி போய் அலைஞ்சிட்டே இருக்கிறதால, இல்லை தொழில் வச்சுருக்கீங்க, வருமானம் இல்லை, சரிங்களா, இந்த மாதிரி இதுதான் மேம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா முதலே மேம் வந்து நிறையா க்வெஸ்சன் கொடுத்துருவாங்க, இதெல்லாம் ஆன்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். ஏன்னா நீங்கள் பண்ண கண்டென்ட் வீடியோவில் வந்து கேட்டிருக்காங்க நேர்கள். அப்போ அவங்க உங்களோட வீடியோவில் பார்த்துட்டு கேட்ட நேர்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கும்போது சரியா இருக்கும்ல, அதனால் நாங்கள் கலெக்ட் பண்ணதில் தான் இப்போ வச்சுருக்கோம். சரி சரி. அப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க, எத்தனை நேயர்கள் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாருமே பாக்கியமானது தான், சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணலான்னா, நாளைக்கு பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள் வருது, சுக்கர ஓரையில் ஒரு வெள்ளி மோதிரம் ஒன்று வாங்குங்க. வெள்ளி மோதிரம் வாங்கி மகாலட்சுமி பாதத்தில் வச்சு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் குரு விரலில், வலது கையில் குரு விரலில் போடுங்க. கண்டிப்பாக உங்களோட வேலை, தொழில் எல்லாமே ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும், சரிங்களா. இது நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம்னா பண்ணக்கூடாதுங்க, அதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அந்த டயத்தில் தான் பண்ணணும், ஓகேங்களா. நாளைக்கு பௌர்ணமி வருது, இன்னைக்கு லைவ் பண்ணுறதும் கூட நிறைய பேர்த்துக்கு நாளைக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து என்ன சொல்கிறது, இது எல்லாமே எனக்கு அமைச்சு தர்றது காமாட்சி அம்மா தான். அதனால் அம்மாவுக்கு ஒரு கோடான கோடி நன்றிகள் தான் அம்மாவுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி எனக்கு எல்லாமே ஒரு இந்த வழியை காமிக்கிறது, உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இத்தனை விஷயங்கள் சொல்கிறது, இதெல்லாமே வந்து எனக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க, அது நடந்துகிட்டே இருக்குது. நன்றிங்க. தொழில் அந்த வியாபாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள், சரிங்களா. நாளைக்கு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி எல்லாம் சேர்ந்து வருது. அப்ப வந்து என்ன பண்ணலாம், ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி குரு விரல்ல போட்டுக்கலாம், மகாலட்சுமி பாதத்துல வச்சு வாங்கி போடணும். கண்டிப்பாக அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுத்தணும். ஓகே, சூப்பர். பொதுவாகவே வந்து பார்த்துட்டீங்கன்னா, தேவ குரு வந்து யாரு, குரு பகவான் தங்கம், ஓகேங்களா. இது சுக்கரன் வந்து யாரு, வெள்ளி. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆகுது, ஆகாது, ஓகேங்களா. இது முதல்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இதுல என்னன்னா, வெள்ளி வாங்கி வாங்கி நம்ம உபயோகிக்க, நீ மட்டும்தான் இருப்பியா, நானும் வந்துருவேன்னு யாரும் வந்துருவாங்க, தங்கம் வந்துருவாரு. தங்கம் வாங்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். ஓ, இப்படி ஒரு சூட்சமா இருக்குதுல. ஆமா, என்னோட பர்ஸ்ல, என் பேக்ல, எங்க வீட்டுல எல்லா பக்கமே வெள்ளி இருக்கும், சரிங்களா. அந்த மாதிரி என்னன்னா, வெள்ளி அதிகமாக பயன்படுத்துங்க. நான் வெள்ளிக்காயின் வாங்கிட்டே தான் இருப்பேன், என்ன வாங்க போனாலுமே வெள்ளியும் சேர்த்து வாங்கிடுவேன், சரிங்களா. உங்களோட கேஷ் பாக்ஸ், சரிங்களா, கேஷ் பாக்ஸ்ல போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட பர்ஸ்ல, பர்ஸ்ல வந்து போட்டு வைக்கலாம். அதுல என்ன பண்ணலாங்க, பர்ஸ் அந்த வெள்ளி காயின்ல சகப்பு கலர் பேனால உங்களுக்கு என்ன லக்கியான நம்பரோ அந்த நம்பர் எழுதி வைங்க. நீங்க நட்சத்திர நம்பர் எல்லாம் சொல்லியிருக்கோம், அந்த நம்பர்ல எழுதி வைங்க. அதுதான் யோசிச்சேன். அப்புறம் அந்த இதுல எல்லாம் ஜுவல்லரியில எல்லாம் பாத்துட்டீங்கன்னா, ரோஸ் கலர் பேப்பர் தருவாங்க, அந்த பேப்பருக்குள்ள அந்த காயினை வச்சு அதன் மேல நம்ம என்ன பண்ணிடலாம், காயின் எழுதலாம், அந்த நம்பர் எழுதலாம், ஓகேங்களா. நம்பரை வந்து நீங்க ரெண்டு பக்கமே எழுதிக்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த ஒரு வருமானத்தை கொடுக்கும், சரிங்களா. இது என்ன உங்களுக்கு கம்மியாத ஒரு உங்களுக்கு காயின் வாங்க, அதுல வந்து மடிச்சு தருவாங்கல்ல, தங்கம் வாங்குறதுக்கு தருவாங்க. நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ரெண்டு பேப்பர் கொடுக்கணும் வாங்கிக்கலாம், இல்லாட்டி இந்த ஜுவல்லரி சம்பந்தப்பட்ட கடையில எல்லாம் இந்த விற்கும் அது வாங்கிக்கலாம், சரிங்களா. அடுத்து ரெண்டாவது கேள்வி வந்து, நினைத்த பணம் வர்றதுக்கு, அதாவது இப்போ எனக்கு வேணும், எனக்கு ஒரு இன்னைக்கு வந்து ஒரு 2000